ஸோ மக்களே, இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் செஷன் வித் YMSC பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூட வந்து இன்னைக்கு YMSC சைட்லேருந்து பேசுறதுக்காக நாலு வீரர்கள் வந்து வந்திருக்காங்க. வெங்கடேஷ், முனிவேலு, ஸ்ரீராம் அண்ட் கீர்த்தி மோகன். இவங்க நாலு பேருமே வந்து நம்ம மேட்ச் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஹாய் நாலு பேருக்கும். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்னைக்கு? இங்கே இப்போ ஆன் ஃபீல்டில் தான் வந்து ஃபுட்பால் மக்கா நம்மளும் கம்யூனிகேஷன் இருந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூவாக ஒரு ஸ்பேஸில் இருக்கும். ரொம்ப நர்வஸாக தான் இருக்கு. பார்க்குறீங்களா, பேசி பாருங்க, எங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு. ஸ்டன்னாக உட்காந்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த போர்க்களம் வந்து நீங்கள் வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு பிளேயராக வந்து எல்லாரும் உங்களை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. முன்னாடி நீங்கள் பிளேயராக இருந்திருப்பீங்க, பட் ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்குன்னு கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? உங்களை சுற்றி இருக்க மக்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க உங்கள் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு? எங்கள் வீட்டில் காலையில் தான் பேக் எடுத்துகிட்டு போகிறான், ஈவினிங் வரான், இல்லை காலைல போகிறான் வரான், என்ன தான் பண்ணுறான், எங்கே தான் போகிறான், அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, எங்கடா போகிற? அப்புறம் இந்த பாருங்கள், நாலு மணிக்கு மேட்ச் வரும், யூடியூப்பில் பாருங்கள். அப்போ தான் நம்ப ஆரம்பித்தான், அவன் பையன் ஃபுட்பால் ஆடுறான் அப்படின்னு. அப்போ தான் தெரிய வருது. அதுதான் இந்த ஃபுட்பால் மக்கள் மூலயமா தான் எல்லாமே தெரிய வருது. சும்மா சொல்லுவோம், நாங்கள் ஆடிட்டு இருக்காங்க, நம்ப மாட்டான். இப்போ காமிச்சோம், ஆ பரவாயில்லப்பா, நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் தெரிய வருது. சரி, நம்ம பையன் வந்து ஏதோ நோக்கி போயிட்டு பேக் சும்மா மாட்டிட்டு போறான், எங்கே போறான், சும்மா ஏமாத்துறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இல்ல, இப்போதான் நான் 8th இருந்து விளையாட ஆரம்பிச்சேன். ஆனா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அதுல இருந்து தான் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு சுத்தியா இருக்கோம், நாங்க வந்து ஃபுட்பாலர் வரும், வீட்டாண்ட தான் விளையாடுவோம். நிறைய ஆடி ஸ்டேட்ல வரப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் எங்களை போட்டதில்ல. தமிழ்நாடு வரப்போ யூடியூப்ல போட்டாங்க. அதோட இப்போ இந்த ஃபுட்பால் மக்காக வளரும் போது யூடியூப்ல போறாங்க. நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இன்னும் மேலும் மேலும் போகணும்னு சொல்லுவாங்க. இதால நிறைய ஏஜென்ட் வர பார்க்குறாங்க. இதால நாங்கள் போகிறோமோ இல்லையோ, நிறைய பேர் மேலும் மேலும் போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இப்போ எங்களுக்கு இன்ஸ்டா யாருன்னா ஸ்ரீராம் மனோஜ், எங்களுக்கு அடியில் வாய்ப்பு வேணா இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஸோ அடுத்தடுத்து வர பிளேஸ்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லீக் ஸ்டேடியத்துலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் விளாடி இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து எங்கள் வீடாக யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு YMSC வந்து இவ்வளோ ஷைன் ஆகியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஷைன் ஆகி ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து தெரியுதுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா அதெல்லாம் தெரியாது, எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் யாருக்குமே இதெல்லாம் தெரியாது. மாமா மட்டும்தான் தெரியும் ஃபுட்பால் பற்றி. அப்புறம் எனக்கு எங்கள் வீட்டில் யார்ட்டாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, காமிச்சிக்க மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. இப்போ போர்க்களம் இப்போ ஃபைனல்ஸை நோக்கி போயிட்டுருக்கீங்க, ஒரு டீமாக போகிறீங்க. ஒரு இண்டிவிஜுவலாகவும் வந்து மென்டலி ஆர் கேம் வைஸ் வந்து எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் ஆகியிருக்கீங்க? ஒரு டீமாக YMSC-ஆக வந்து எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் ஆகியிருக்கீங்க? டீமாக பார்த்தா டீம் ப்ராக்டிஸில் வேறு மாதிரி இருக்கும். டீமாகவே வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். வேறு மாதிரி அப்படி இருக்கும். ஆமாம், அப்படி தான் நாங்கள் வந்து எங்கள் மென்டாலிட்டியை வந்து வின் பண்ணுற மென்டாலிட்டி தான். ஆனால் அந்த லீக் ஸ்டேஜஸில் வந்து எங்கள் கொஞ்சம் லைட்டாக என்ன கோல் வாங்கிட்டா ஐயோ வெக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி திருப்பத்துக்கே கொஞ்சம் இதுவாகிடுது. ஆனால் இப்போ பார்த்தி நாக் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்கும் வந்து ஐயோ நம்மள எல்லாம் இவ்வளோ பேர் பார்க்குறாங்களா ஸ்டேடியமில், அசிங்கமாக இருக்கோம்ல வெளியே போனால். அதனாலே அந்த ஒரு இதுலேயே வந்து நாங்கள் கடைசி அந்த எண்டு வரைக்கும் ஃபைட் பண்ணிப்போம். செமிஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கூட கீப்பர் கூட பார்த்தீங்களா எல்லாருமே வந்து எல்லாம் இவ்வளோ ஆடியன்ஸ் வந்திருக்காங்களே கண்டிப்பாக வரல. நாங்கள் எந்த மூண்ட்லையும் கொடுக்கல, நாங்கள் எந்த மினிட்லையும் கொடுக்கல. ஆனால் கடைசி அந்த எண்டு வரைக்கும் ஃபைட் பண்ணோம், எல்லாருமே பயமாக ஃபைட் பண்ணோம். மேபி அதுதான் வந்து YMSC வந்து எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்க வச்ச ஒரு தருணம்னு நினைக்கிறேன். அந்த கிவ் அப்பே பண்ணாம கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த போராடிட்டு இருந்தது. அந்த லீக் ஸ்டேஜ் 7th நம்ம நோபல் மேல ஆடும்போது அந்த லாஸ்ட் மேட்ச் அப்போ கூட எக்ஸாக்ட்லி அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல எல்லாரும் பார்த்துனே இருந்திருப்பாங்க, முடிற வரைக்கும் பார்த்துருப்பாங்க. எனக்கு நான் நம்புறேன் முடிக்க டில் த 90th மினிட்க்கு அதுக்கப்புறம் கூட பார்த்துருப்போம். சில பேர் 60th மினிட்ஸ் ஆன் போயிடுவாங்க. ஏன்னா ஒரு டாக் போயிட்டே இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போர்க்களம் ஸ்டார்ட் ஆனது நோபல் வந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டாக் போயிட்டே இருக்கும் போது வந்து ஒரு பயங்கரமாக இருந்தது. ஒரு டீம் வராங்க, கடைசி வரைக்கும் வந்து விட்டு கொடுக்காம பீட் பண்ணிட்டாங்க, யார்டா இவனுங்க அப்படின்ற மாதிரி அந்த அங்கே ஸ்டேடியமில் இருந்தவங்களாக இருக்கட்டும், லைவ் அந்த பார்த்துருங்க போர்க்களம்லேயே ஹையஸ்ட் வியூடு மேட்ச்னா வந்து உங்களோட அந்த நோபல் இப்போ வந்து 10K இருக்கும் செமிஃபைனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து அதுதான் வந்து ஒரு ஃபேக்டர் நான் நினைக்கிறேன். அந்த திருப்பு முனையை நீங்கள் கொடுத்ததான் YMSC வந்து இன்னும் நிறைய பேர் பார்க்க வச்சது அப்படின்னு. அது எங்கள் கோச்சஸ் அவங்க வந்து ஒரு மாதிரி பூஸ்டப் பண்ணுவாங்க பிளேயர்ஸ், இந்த மாதிரி விடாதீங்களா ஆடுங்களா, நீங்கள் ஆடினா அந்த ஃபைனலில் இருக்கணும், நீங்கள் ஃபைனலில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஆனால் நிறைய சொல்லியிருக்காங்க ஃபைனல் போகணும், லீக் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு இப்போ வந்து ஃபைனல், அது நீங்கள் கண்டிப்பாக போகணும், அந்த செம்மி நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க வந்து எங்கள் கோச்சஸ் நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க. ஓகே ஓகே. இப்போ ஒரு சில டீம்லாம் வந்து இவங்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே ஜெயில் இவங்க தான். ஏன்னா எங்களுக்காக வந்து நிறையா அவர் கஷ்டப்பட்டுருக்காரு, எங்களுக்காக வீடை விற்றுருக்காரு, எங்களுக்காக ஒரு நாளைக்கு 10,000 ரூபா செலவு பண்ணுறாரு.
வேறு கிளப்பெல்லாம் வந்தோன்னா ப்ராக்டிஸ் முடிச்சோன்னா சரி ஓகேப்பா நாளைக்கு வந்துருங்க அப்படிவோம். நாங்கள் ப்ராக்டிஸ் முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் 200 கொடுப்பாரு, எங்களுக்கு என்ன ஃபுட்டோ அந்த ஃபுட்டு வாங்கி கொடுத்தாரு. இப்போ எங்கள் குடும்பம் கஷ்டம்னா இப்போது எங்கள் டீம்லேயே நிறைய பேர் காலேஜ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அது ஜெய் இளங்கோ, நம்ம விஜி, பிரதீப், அனு, தமிழ்மணி, ரஜினி இவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்காக. எங்கள் பின்னாடி இருந்து நிறையா அண்ணங்கள்லாம் சீனியர் பிளேயர்லாம் இருக்காங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் நோபல் மேடம் ஃபர்ஸ்ட் கோல் வாங்குறப்போ கூட உள்ளே வந்து கூட ரூமில் வந்து எங்களை யாரும் திட்டல, ஒரு ஒரு வார்த்தை தான் வந்து விஜய் கோஷி அனுஃபெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. யாருக்காக கஷ்டப்படுறாங்க, ஜெயிலும் ஒருத்தருக்காக நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக நாங்கள் வின் பண்ணி காட்டணும். அதுதான் அதனால் நாங்கள் முழுக்க முழுக்க ஃபுட்பால் ஆடுறது வந்து அவர் ஒரு மரியாதைக்காக ஆகும், அவருக்கு அசிங்கப்படக்கூடாது, அவர் கௌரவத்துக்காக நாங்கள் எல்லாம் வின் பண்ணோம், கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்போம், ஃபைனலும் வின் பண்ணி கொடுப்போம். நான் இதுவரைக்கும் யாரையும் அப்பெல்லாம் கொடுத்துல, ஜெயிலும் அதான் அப்போ கொடுப்பேன், ரொம்ப பிடிக்கும். அவர் என்னெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும், நான் எப்பவுமே அப்பெல்லாம் அதை கொடுப்பேன். இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க வந்து இந்த ஹாஃப் டைம்லலாம் வந்து நீங்கள் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு போனோன்னா திட்டலாம் இல்லை, நீ யாருக்காக விளையாடுறன்னு ஃபோக்கஸ் பண்ணி விளையாடு அப்படின்னு சொல்லி. ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து நீங்களாம் உள்ளே வந்துட்டு ஏதாவது ஃபன்னாக ஹாஃப் டைமில் ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கும், ஆனால் ஏதாவது ஃபன்னாக மாற்றிருக்கீங்களா ஒரு ஹாஃப் டைமில்? ஏதாவது உங்களோட ரூமில் போயிட்டு டாக்ஸ் எப்படி இருக்கும்? இல்லை, நம்ம ஒய்எம்எஸ்ன்றது வந்து எப்பவுமே ஃபன்னு தான் பண்ணுவோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் ஆறப்போ வந்து தோக்கிறோம் இருக்கிறதுல யாரும் ரொம்ப ஃபன்னி, தோத்தாலும் ஜெயிச்சாலும் இவன் எப்போதும் இப்படி தாண்டா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒய்எம்எஸ் ஃபேமிலியே ஃபன்னு தான். அப்படியா? ஒன்று தான், ஒருத்தருக்கு மட்டும் தான் போயிடுவோம், ஒருத்தருக்கு மட்டும் தான் போயிடுவோம், ஜெய் இல்லவங்களுக்கு மட்டும் தான் போயிடுவோம், யாருக்கும் வேண மாட்டோம். ஏன்னா அந்தமாரி எங்கள் கூட பழகுவாங்க, ஒரு பிரதர்ஸ், ஒரு மாமா, ஒரு அண்ணன், நாங்கள் எங்கள் ஒய்எம்எஸ் விளையிற மாமா அண்ணன் தான் நிறைய பேர் போடுவேன். இப்போது மதன காட்டுத்தனே சும்மண்ண அகஸ்டின் அவங்க நிறைய பேர் இருக்கும்போது டேவிட்னெல்லாம் இவங்க அல்லையில வந்து நான் அண்ணனை கொடுவேன், எல்லாரும் மாமா, ஏன்னா அவங்களும் ஆமாச்சா போமாச்சா அவங்களும் வந்து போடாடுன்னு சொல்லணும். ஏய் ஆமாச்சா, அந்த உள்ளே வளரும் போது அந்த ஃபன் இருக்கும், வெளியே போனாலும் அந்த ஃபன் இருக்கும், வெளியே உலகத்துக்கு போனாலும் அந்த ஃபன் இருக்கும். அதனால் இந்த ஒய்எம்எஸ் வந்து ஒரு மை ஃபேமிலி மாதிரி நாங்கள் எல்லாமே ஜாலியாக இருப்போம். இப்போ வர பசங்க வந்தால் கூட அப்படி தான் இருப்போம் நாங்கள். சப்போஸ் ஒரு மேட்ச் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிட்டு போகிறீங்க, அப்போ கூட வந்து இந்த மேட்ச் தோத்துட்டு கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படி கூட திங்க் பண்ண மாட்டீங்களா? இல்லை அப்போ சரி அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இருப்பீங்களா? எப்படி இருக்கும் உங்கள் மைண்ட் செட்? இப்போது இந்த லாஸ்ட் மேட்ச் தோத்துட்டு கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுரேசன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எங்கள் அண்ணனோட அடுத்த அண்ணன் சொன்னால் இப்போ சுரேசன் தான். அவர் மேட்சுக்கு மேட்ச்சுக்கு வந்து அவர் ஃபேமிலியை பார்க்குறவர் இல்லையோ, எங்களுக்காக வந்து மேட்சுக்கு மேட்ச்சுக்கு 3 நைக்ஸ் ஊற்றினவர். பெஸ்ட் பிளேயர் அவர் ஆகுதான், நீங்கள் பெஸ்ட் பிளேயர் கொடுக்குறீங்களே இல்லையோ, அவர் மேட்ச் மாதிரி தோத்தாலும் பெஸ்ட் பிளேயர் கொடுப்பாரு. ஏன்னா அவரோட எண்ணம் என்னென்னா, நம்ம பசங்களை திட்டினா வெச்சாயிறானுங்களோ அவங்களை என்கரேஜ் பண்ணோன்னு, அவர் எங்கே இருந்தால் என்ன பண்ணுவோம்னு தெரியாது, ஆனால் எங்களுக்காக 3 சுவி எதனா ஒன்று எத்தனை வந்து புதுசாக எத்தனை பற்றியும் என்கரேஜ் பண்ணி, இன்னும் நான் அடுத்த மேட்ச் ஆனால் உங்களுக்கு நைட் போட்டு வாங்கி தருவேன், அது மாதிரி ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருப்பார். அதனால் எங்களுக்கு பசங்களுக்கு தோத்தா கூட அந்த ஃபீல் தெரில, தோத்தோட அண்ணன் இருக்கார் அவர் எதாவது என்கரேஜ் பண்ணுவேன் நல்லா. ஆனால் மறுநாள் ப்ராக்டிஸில் அந்த குறையை சொல்லுவாங்க, இது நீங்கள் பண்ண தப்பு, இதை தப்பு, இதை திருத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு திட்டினது இல்லை, ஒரு அன்பாக பார்க்குறாங்க, ஒரு பாசமாக இருக்கிறாங்க, அதான் மை ஃபேமிலி மாரி அங்கே வரும் அவ்வளோதான். ஸோ கீர்த்தி மோகன் அடிக்கடி வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச்சில் வந்து உங்களை வந்து பார்க்கலாம், உங்கள் கேமு வந்து ஒரு வேற லெவல் கேம், என்ன எப்போதுமே ஒரு சிரிச்ச முகமாக இருப்பீங்க. ஸோ கீர்த்தி மோகனுக்கு வந்து நான் வந்து ஒரு பயங்கரமாக கேட்டேன்னா, கீர்த்தி மோகன் அப்படின்னா நீ வந்து நீங்கள் என்னென்னு சொல்வீங்க, வாட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர் அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்கள் என்னென்னு சொல்வீங்க, எங்கேருந்து வரீங்க, எப்படி உங்களோட கேம் ஸ்டைல் எப்படி? என்னோட கேம் ஸ்டைல் வந்து டீம் வின் பண்ணணும், நான் கோல் அடித்தா மட்டும் தான், நான் எங்கள் டீமில் யார் கோல் அடித்தாலும் கோல் தான். ஸ்ட்ரைக்கர் நான் வந்து இண்டிவிஜுவலாக ஸ்ட்ரைக்கர் வந்து இண்டிவிஜுவலாக தான் ஆடுவாங்க, ஆனால் நான் இண்டிவிஜுவலாக ஆட மாட்டேன், அது பழக்கம் இல்லை. நான் மட்டும் இல்லை, எங்கள் பேர் யார் கோல் அடித்தாலும் எனக்கு போதும், நான் இண்டிவிஜுவலாக எப்பவுமே ஆட மாட்டேன், டீம் கோசம் ஆடினா போதும். உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து என்ன எதை சொல்வீங்க? இன்ஸ்பிரேஷன் வந்து நெய்மார். நெய்மார் எப்படி இருந்தது? போர்க்களம் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்குது, போர்க்களம் ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிஸ் வார்ம் அப் எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அந்த டைமுக்குள்ளே வார்ம் அப் பண்ணுறது, டைம் போகிறது வர்றது எல்லாமே ஃபஸ்ட் டைம்னால எல்லாமே புதுசாக இருக்குது, கற்றுருக்கோம். இந்த இப்போ தான் நாங்கள் நிறைய கற்றுக்குறோம் போர்க்களத்தில். ஓகே கீர்த்தி, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எங்கெல்லாம் விளையாடி இருக்கீங்க? கீர்த்தி மோகன் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? YMSC வரதுக்கு முன்னாடி ஸ்டோரி அண்ட் ஆஃப்டர் YMSC எப்படி? கீர்த்தி மோகன் ஃபஸ்ட்டு சும்மா தான் இருந்தார், மந்தவில் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் மெட்ரிகல்ஷன் ஸ்கூலில் தான் படித்தேன், அங்கே ஃபுட்பால் அவ்வளோவா இல்லை, நான் மட்டும் விளையாடுவேன் ஃபுல்லாக, நான் ஃபுல்லாகவே நான் மட்டும் தான் இருப்பேன். டீம் பிடி
ஜோன் போவோம் தோற்றுருவோம், திருப்பி ஜோன் போவோம் தோற்றுருவோம். ஒரு மூணு டைம் ஜோன் போய் போய் தோற்றுட்டு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக அழுத்துட்டு நான் வரல, ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜோன் ஆடும் போது என் ஃப்ரெண்டு இருக்கான் சாயித்துன்னு, அவன் வந்து நீ இங்கே வேணாம் ஸ்போர்ட்ஸுன்னு தானே ஒரு ஸ்கூல் இருக்குது அங்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டு, அவன் வந்து பிடி சார் வெஸ்ட்லி ஸ்கூல் ஜான்சன் சார் அங்கே வந்து ஜாயின் பண்ண விட்டான். அங்கேருந்தான் கீர்த்தி மோகன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தார். அங்கேருந்து பிரதீப் கோச் அங்கே வந்து ஃபுட்பால் ப்ளஸ்னு அகாடமி கோச் பண்ணியிருந்தார். அங்கேருந்து நீங்கள் வேணால் நீ வந்து ஃபஸ்ட் டிவிஷன் ஒய்எம்எஸ்சிக்கு வந்து நீ விளாடு அப்படின்னு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒய்எம்எஸ்சிக்கு போயிட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடணும். ஒய்எம்எஸ்சியும் வெஸ்ட்லி ஸ்கூல் ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடி இளவங்கண்ணா போய் இளவங்கண்ணா இங்கே உட்காந்துருந்தார் சேரில், எனக்கு தெரில யாருன்னு. போயிட்டு விளாடி மூணு கோல் அடித்தேன். அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக யாருக்கு எதுவுமே பேசல, கூப்பிட்டு பேர் கட்டி நீ ஒய்எம்எஸ்சிக்கு சைன் பண்ணால் எல்லாமே பார்த்துருக்கேன் அப்படின்னு. பர்சனலாக எனக்கு இளவங்கண்ணா ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டிவிஷனில், அவர் தான் 20,000-20,000 ரூபாய் கொடுத்து கால் சரி பண்ணி நான் இப்படி நிற்கிறேன்னா அவர் தான் காரணம். இவ்வளோ தூரம் நான் வந்து கீர்த்தி மோகன்றனாலே அவரால் தான் நான் இப்போ தெரியுறேன். ஓகே ஓகே. ஸ்ரீராம் ஸ்ரீராம் யங்கஸ்ட் பிளேயர் அண்ட் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் கூட. ஸோ வந்து அதோட சீக்ரெட் என்ன, இந்த வயசில் இவ்வளோ தூரம் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க? நிறைய பேர் அதை சொல்கிறாங்க ஆக்சுவலி. அது ஒரு கேள்வி எல்லாருக்கும், யங் பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு டேக் உங்களுக்கு சுற்றி இருக்குது. ஸோ அதுக்கு அதை என்னன்னு சொல்கிறீங்க? அதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனா எங்கள் கோச்சு எங்கள் சீனியர் பிளேயர்ஸ்னால தான் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன். அவங்க மிட்ஃபீல்டு அவங்க பால் சப்ளை போனால் தான் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அதனால் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டேட்டு எல்லாமே நானும் மனோஜ் இல்லை எங்கள் அண்டர் 17 பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு இடத்துக்கு போகணும், டாப்பாக போகணும். ஸோ வந்து அவங்க எப்படி வந்து எங்கள் நாங்கள் அடுத்து எங்கள் தம்பிங்களை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இவங்க சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களை பிளேயரை சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறது 100% சீனியர்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் ஸ்ரீராம், நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்போ இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது ரியலைஸ் பண்ண ஸ்டேஜ் எப்போ? ஒரு 5th ஸ்டாண்டர்ட் விளாடும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டாண்ட விளாடுவாங்க, சும்மா வாடா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க. எங்கள் கிரவுண்டு வந்து எப்படி ரயில்வே கிரவுண்டு, ரயில்வே ட்ராக்லாம் தாண்டி தான் போகணும் எங்கள் கிரவுண்டுக்கு. அதனால் நிறைய குழந்தைங்க ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்ருக்காங்க. கிரவுண்டுக்கு வந்து ட்ராக் தாண்டி தான் போகணும், அதனால் பயந்துட்டு எங்கள் வீட்டில் அனுப்பமா நீ ஃபுட்பால்லாம் வேணாம் நீ படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஒரு நாள் நான் விளாடும் போது எங்கள் வீட்டாண்டா பார்த்து எங்கள் மாமாலாம் பார்த்து நீ விளாட்றா இதே நல்லா விளாட்ற அப்படின்னு கற்று ஊற்றாங்க. கற்று ஊற்றுனையும் நான் வந்து ஸ்கூல் செங்கேபிள்ஸ் படித்தேன். செங்கேபிள்ஸ் படித்து ஐலிங் விளாண்டேன். ஐலிங் விளாடி இங்கே ஃபுட்பால் ப்ளஸ் அந்த டீம் விளாண்டேன். விளாடி நல்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒன்று கிடச்சி, அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போயிட்டு 3 வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படித்தேன். படிச்சுட்டு இங்கே வரும்போது ஒய்எம்எஸ்சி என் ஃப்ரெண்டு மனோஜ்னால தான் எனக்கு ஒய்எம்எஸ்சி தெரிஞ்சுது. ஓகே. மனோஜ் எல்லோரும் ஒரு இதுக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் வெற்றிக்கு, அதனால் மனோஜ் எனக்கு எதிரான். மனோஜ்னால தான் நான் ஒய்எம்எஸ்சி வந்தேன். நண்பன் இருக்கான். ஸோ உங்களோட ஜேர்னி வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஐலீக்லாம் விளையாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க, யங் ஏஜ் ரொம்ப பெரிய விஷயம் தான். எஸ் ட்ரைனிங் டைம்லலாம் ஸ்ரீராம் எப்படி, எல்லாரும் அண்ணாங்களாக இருந்தால் அவர் கூட யங்கஸ்ட் பிளேயர் எப்படி இருக்கும், அவர் ஜோன் எப்படி இருக்கும் உங்களோட பிளேயிங் கிரவுண்ட்? ரொம்ப வாழ்க்கா ப்ராக்டிஸில் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான், டான்ஸு பாட்டு எல்லாமே இருக்கும். ஆனால் கோச் மட்டா அப்பப்போ திட்டு வாங்குவான், பயங்கரமாக திட்டு வாங்குவான், ஆனால் தொத்தி போட்டு போயிடுவான். பார்த்தீங்களா, சொல்லவே இல்லை நான் கேட்க மாட்டேன். ஃபுல்லாக டான்ஸ் தான், எல்லாரையும் கலாய்க்கிறது கோச் தவிர ஹெட் கோச் மட்டும் கலாய்க்க மாட்டான், அவர்கிட்டே போக மாட்டான். கோச்சு கலாய்க்க முடியாது பாது, ஹெட் கோச் மட்டும் கலாய்க்க மாட்டான், ஆனால் மற்ற அசிஸ்டன்ட் கோச் எல்லாரையும் கலாய்ப்பான். ஓகே, அதனால் நீங்கள் ஃபன்னாக அப்படியே எடுத்துப்பீங்க அப்படியே ஜாலியாக. ஓகே ஓகே. இந்த ஃபன் கேரக்டர் ஒருத்தர் சொன்னீங்களா, அசிஸ்டன்ட் கோச் பிரதீப் அண்ணன், பிரதீப் அவர் அவர் இருந்த அந்த அட்மாஸ்பியர் வேறு லெவலில் இருக்கும். திடீர்னு அங்கே நடந்து போயிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆகிடும், திடீர்னு வந்து டான்ஸ் ஆனார் உள்ள அந்த ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் அந்த கோபுரம் வச்சு கூட பார்த்துட்டு இருந்தீங்க. அவர் திடீர்னு இவரடா இப்படி ஆறாரு சொல்லி ஒரு மாதிரி அவர் அவர் இருந்தாலே தெரியும் உங்களுக்கு, அவர் கூட ஒரே கிரேசியாக தான் இருந்தது. ஆமாம், அது அவர் அதை பிரதி பண்ண மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லிங்க, அதை பிரதி பண்ண மட்டும்தான். ஓகே ஓகே. உங்களை வந்து நீங்கள் வந்து சொல்கிறாங்க ட்ராக்ஸில் போகிறப்போ வந்து ஃபன்னாக தான் பார்ப்பான், ஃபீல்டுக்குள்ளே போட்டால் ஃபியூரியஸாக ஆயிடுவான், பாஸ் போட மாட்டேங்கிறான், அப்படியே பயங்கரமாக அப்படியே வெறித்தனமாக ஆடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படியா, ஃபீல்டுக்கு போனால் அப்படியே ஃபியூரியஸாக ஆயிடுறீங்களாமே? வேறு ஆனாலும் அப்படி தான், ஆனால் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு வின்,
அதுதான் வேணும். அதுக்காக தான் நாங்க வந்து நான் வந்து தாண்டி ஒரு பாஸ் போகாதுன்னு சொல்றாங்களே அப்படிலாம் நீங்க சும்மா சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனா வந்து நாங்க இந்த லீக் வந்து ஜெனரலி அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் ஒரு ஃபேக்டரா. அப்படி சொன்னா சந்தோஷமா எனக்கு. நான் அப்படி பார்த்தேன், நான் வெளியே இருக்கவங்கள சொல்ல மாட்டேன் என்னடா ஆடுற அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, இன்னும் என்கரேஜ். ஆனா நாங்க எங்களுக்கு பார்க்கும் போது அப்படி தெரியுது. அப்படியா? அதுக்கான சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த கேள்வி. என்னை தாண்டி போகக்கூடாதான். அது ஒரு வெறி எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் அது. அண்ட் முனி, உங்களுக்கு அந்த கேப்டன் எல்லாமே போட்டாச்சு, கோலி பெருமை தான் போடல, எல்லாரும் போட்டாச்சு. ஓகே, ஒரு கேப்டனாக வந்து நீங்கள் YMSC வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? YMSC டீமில் கேப்டன் பண்ணுறதுக்குன்னா ரொம்ப கொடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா YMSC வந்து நிறைய பேர் கேப்டன் லெஜெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் நான் நினச்சலாம் போகல. ஏதோ கடவுள் முடிஞ்சு தான் கண்டிப்பாக கிடச்சிது. அது வந்து ஜெய் இல்லைங்கிறது தான். நான் அவர் ஒரு ஆள் தான் சொல்லியிருப்பார் அவனை கூட நின்று. நான் எப்படின்னா என்னை தாண்டி போனால் ஐயோ நம்ம ஃபிஃப்டியில் நம்ம எடுத்துருவாங்களான்ட்டு, அதுக்காகவே ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். இவங்க காலையில் கொடுப்பாங்க, ஈவினிங் நான் போய் தனியாக இண்டிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த இடத்த நம்ம விடக்கூடாது. 10 வருஷம் ஆகட்டும், அந்த இடத்துல நான் தான் இருக்கணும். என்னோட மென்டாலிட்டி அப்படி தான், நான் தான் இருக்கணும் அந்த இடத்துல. நான் தானும் எந்த கொஸ்டின் கூட நான் விளையாடி காட்டணும். இதுதான் என்னோட இது. கண்டிப்பாக இந்த மொமெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸாக உங்களை பார்க்குறவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு மேட்ச்சில் வந்து இவன் ஸ்கோர் பண்ணுறான், இவனால் டிஃபென்ஸ் பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு ரோல் இருந்தாலுமே அதை தாண்டி ஒரு பிளேயரை இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது உங்களுக்கு எந்த லெவலுக்கு இந்த போர்க்களம்ன்ற ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் எதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இந்த ஜோனில் நீங்கள் ஒரு பிளே மட்டும் இல்லாமல் இதை தாண்டி ஒரு எமோஷனும் இதில் கலந்துருக்கு அப்படின்றது நீங்கள் ஷேர் பண்ணும் போது தான் தெரியுது. அதுதான் வந்து இந்த ஒரு மெயின் பர்பஸே நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்காக. YMSC ஃபைனல்ஸ்க்கு போகிறாங்க, யார் YMSC என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்களா? ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ. அண்ட் உங்களோட எல்லா விஷயத்தையும் வந்து எங்கள் கூட வந்து நல்லா ஜாலியாகவும் சீரியஸாகவும் அட் த சேம் டைம் வந்து நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க 4 பேருமே வந்துறேன். ஸோ இதோட இந்த செஷன் நம்ம கட் பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாமா? கட் சொல்லிடுங்க அப்படியே கட். அண்ட் ஃபைனல்ஸ் நம்ம பேசும்போது தான் ஒரு டீமாக வந்து எப்படி போயிட்டுருக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ்? கண்டிப்பாக ஒரு ஃபைனல் வந்து நம்ம விளையாடுறோம் அப்படின்னா விளையாட்டு வீரர்கள் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நாங்கள் எதிர்கொள்ள போகிற ஆப்போனண்ட், அடுத்தபடியாக இது எல்லாத்துக்கும் மேலே ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கடமை எங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் பேட்டில், கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அண்ட் YMSC வந்து நான் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இப்போது இந்த போர்க்களம்ல பார்த்திங்கன்னா 8 டீம்ஸ் வந்திருந்தாங்க. 8 டீம்ஸுமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு இது இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது எல்லா டீம்ஸ்க்குமே. YMSC வந்து நல்ல டீம், ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்கீங்க. பட் ஒரு ஹிட்டாக ஒரு நிறைய பேர் வந்து ஒரு நிறைய ஆடியன்ஸ் வந்து YMSC கிரியேட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோபல் மேட்சோட தான். உங்களுக்கு அந்த கீர்த்தி மோகன் வந்து அவர் லாஸ்ட்டில் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து YMSC வந்து போர்க்களம் ரொம்ப தீவிரமாக பார்க்குறவங்களுக்கு YMSC தெரியும். பட் அப்பும் போர்க்களம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணவங்க கூட YMSC அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு இல்லையா? அந்த வந்து ஒரு அந்த டிரான்சிஷன் வந்து எப்படி இருந்தது உங்கள் டீமுக்கு, நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலி இந்த YMSCன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு கிளப் இது. ஆக்சுவலி எங்களுடைய ஃபவுண்டர் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து கட்டாயம் சொல்லி ஆகணும், இஸ் மிஸ்டர் ஜே இளங்கோவன். ஆரம்ப கால நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அது விளையாட்டாக ஒரு கேபி புளியாந்தோப் கேபி பார்க் பகுதியில் வந்து விளையாட்டாக வந்து ஆரம்பித்த ஒரு காரியம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது 30 வருடங்களை கடந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நார்த் சென்னை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலில் வந்து YMSC அப்படின்ற ப்ரௌட் எங்களுக்கு இருக்குது. இப்போது இந்த மாதிரியான ஒரு நீங்கள் போர்க்களம் சொல்லிட்டு வந்து ஒரு லீக் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த நார்த் மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்கள் நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்து அது ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல்ஸில் நாங்கள் விளையாடணும் அப்படின்றது வந்து ஒரு எங்கள் எல்லாருடைய ஒரு கனவு. பட் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு டே பர்ஃபார்மன்ஸ் தான். அன்னைக்கே விளையாட்டில் ஒட்டுமொத்த வீரர்களுடைய உணர்வு, அவர்களுடைய மன வலிமை, செயல்திறன், இதை பேஸ் பண்ணி தான் வெற்றி தோல்வி வந்து அங்கே இருக்குது. அண்ட் அப்பார்ட் தட் பை காட் கிரேஸ், அது ரொம்ப முக்கியம் அன்னைக்கு. பட் இந்த நடந்து முடிந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. பட் கொஞ்சம்
போராட்டங்கள் அதிகப்படியாக ஒரு ஒரு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் அண்ட் தென் அதையும் தாண்டி மீறி வந்து நாங்கள் இன்றைக்கி ஃபைனல்ஸில் வந்திருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். எங்களுடைய ரசிகர்களுக்கு, எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கு மிக்க மிகுந்த மகிழ்ச்சி அதில் அந்த காரியத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தடமோட வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. தடம் வந்து கிட்டத்தட்ட கேம் ப்ளே வந்து உங்களை மேலே தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அவங்களும் வந்து ஃபைனல் செமிஃபைனல்ஸில் வந்து ஃபீஃபாவோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லீக்ல பார்த்தீங்கன்னா ஃபீஃபா கூட தோத்துருப்பாங்க. பட் ஆனால் செமிஃபைனல்ஸை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீமும் வந்து ஈக்குவலி முன்னே போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு டீம். அண்ட் ஏதாவது ஒரு நியூலி ஃபார்ம்டு டீமாக இருந்தாலும் பயங்கரமாக எக்ஸல் பண்ணியிருந்தாங்க அவங்களோட செமிஃபைனல்ஸில். எல்லாருமே அவங்கள பற்றி ரொம்ப பேசினாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃபைனல்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்துட்டு பயங்கர வெறித்தனமாக இருக்கும் கேம் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? பிஹைண்ட் த சீன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபைனல்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி? கண்டிப்பாக ஆக்சுவலி லீக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட லூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆக்சுவலி எங்களுடைய பிளேயர்ஸ் வந்து ஒரு மூணு நாலு பிளேயர் ஒரு பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வாங்கி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த தென் நான் சொன்னது தான் முதல், அது ஆக்சுவலி கேம்ன்றது வந்து அன்னைக்கு என்ன டே பர்ஃபார்மன்ஸ் தான் சரிங்களா. ஏன்னா பல்வேறுபட்ட சூழலிருந்து விளையாட்டு வீரர்கள் வருவாங்க, பர்சனலாக ப்ராப்ளம் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு டீம் பில்டிங்காக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீ அந்த இதில் வந்து செயல்பட போகிறோம். அண்ட் தென் வந்து எப்போவுமே யாருமே வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, அது குறைச்சியும் மதிப்பிடக்கூடாது யாருமே. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டில் இருக்கும், ரசிகர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவங்க எதிர்பார்க்குற ஒரு அந்த இதுவை வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஐ மீன் நாங்கள் மட்டும் கிடையாது, அஸ் தடமும் வந்து அந்த ஈக்குவல் இது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணுறோம். Let me see what will happen in that day. So next கேள்வி வந்து ரொம்ப பயங்கரமான கேள்வி வந்து கேள்விக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா உங்களோட கேப்டன் இனியன் அண்ட் அனுஃப் கோச் அவங்க வந்து பேண்ட் இந்த ஃபைனல்ஸ்க்கு. ஸோ அதை டீமாக எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் ரியலி பிக் லாஸ் ஃபார் அஸ். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய இழப்பு தான். எதிர்பாராத விதங்களாக நடந்தது. எங்கள் சைடில் அது பார்க்கும்போது எங்களுக்கு அது நியாயம் தோணுது. பட் உங்கள் ஆசை நீங்கள் நடுவர்களாக வந்து வைத்திருக்கக்கூடிய அவங்களோட டிசிஷன் வந்து என்ன அதுவோன்றது நாங்கள் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அது ட்ராபேக்காக பார்க்குறீங்களா இல்லைனா அதையும் தாண்டி நாங்கள் பிளான்ஸ் வச்சுருக்கோம் நல்லா கொண்டு போகிறோம்? இல்லை கேமில் வந்து இதெல்லாம் நடக்க தான் செய்யும் சரிங்களா. எல்லாத்தையும் ஃபைனல்ஸ் அப்படின்றப்போ கண்டிப்பாக, ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா அச்சா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டீமோட ஒரு ஒரு டெக்னிக்கல் டைரக்டராக தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அனுப் டெக ஹெட் கோச், பிரதீப் வந்து அசிஸ்டன்ட் கோச், தமிழ், ரஜினி இந்த மாதிரிலாம் வந்து கோச்சஸ் வந்து இருக்காங்க. பட் அந்த பிளேஸில் வந்து இவ்வளோ தூரம் டீம் கொண்டு வந்த அனுப் வந்து இல்லைன்னும் போது வந்து அஸ் அ டீமாக நாங்கள் வந்து ரொம்ப வந்து அதை ஃபீல் பண்ணுறோம் இது என்னன்னு சொல்லிட்டு. பட் இஸ் அ டைஹார்ட் பர்சன் ரியலி வந்து இந்த இதில் வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஆல்சோ இனியன், ஸோ இனியஸ் ஆல்சோ இஸ் அ குட் ஸ்டாப் பேக். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, பட் லாஸ்ட் மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இல்லை. பட் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரர்கள் இருக்காங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற வீரர்களை வந்து குறைச்சி வந்து இடப்பட முடியாது. ஏன்னா உள்ளே விளையாடுற வீரர்களை காட்டிலும் வெளியில் உட்காந்துட்டு இருக்கிற வீரர்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு வந்து எப்போவுமே இருக்கும் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த இழப்பு எங்களுடைய வீரர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சரி செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஐ வி பிலீவ். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் முன்னோக்கி நீங்கள் YMSC போகிறதுக்கும் வந்து எங்கள் சைட்லேருந்து வாழ்த்துக்கள். போஸ்ட் போர்க்களமும் வந்து நீங்கள் நல்லபடியாக ஒரு கிளப்பாக நீங்கள் போகிறதுக்கு எங்கள் சைட் வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்கு YMSC வந்துட்டு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸாக சொல்லலாம். ஒன்று வந்து YMSCக்குனே ஃபேன்ஸ் இருக்காங்க, சில பேர் போர்க்களம் ஃபேன்ஸாக இருந்து YMSC சப்போர்ட் பண்ணுறவங்க ரெண்டு கேட்டகரியாக. ஸோ அவங்களுக்கு உங்களோட ஆடியன்ஸ் உங்களை ஃபாலோ பண்ண உங்கள் கேம் பிடிச்சவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிற மெசேஜ் அவங்களுக்கு? அதாவது இப்போ எல்லா ரசிகர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணியை வந்து அவங்க வந்து எப்போவுமே அவங்களோட ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி வேணாலும் முடியலாம். ஸோ என்ன நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேமு வந்து ஒரு எப்போவுமே ஒரு கேமாக பாருங்கள் சரிங்களா. ஸோ எந்த அதாவது வெற்றி தோல்வின்றது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி எல்லா நாளும் ஒரே ஆளுக்கும் கிடச்சிடாது இல்லைங்களா. ஸோ வெற்றி தோல்வின்றது வந்து மாறி மாறி தான் வரும். அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த போட்டி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வந்து இதை ஒரு ஒரு போட்டியாக பாருங்கள்.
ஒயமசியாக கிடையாது, எல்லா பங்கேற்கக்கூடிய எல்லா அணிகளுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ரசிகர்களுடைய ஒரு அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து நிறைவேற்றுவோம். எல்லா அணிகளோட சார்பாகவும் நான் வந்து எங்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் வந்து நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண டீமுக்கு வந்து இது ஒரு பூஸ்டாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு கேம்னு வரப்போ வந்து அதில் பாசிட்டிவ் அவுட்கமாக இருக்கும், நெகட்டிவ் அவுட்கமாக இருக்கும், நம்ம ஒரு கேமாக பார்க்கணும். ஆனாலும் வந்து அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும், பயங்கரமாக தான் இருக்க போகுது ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் கூட வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உங்களோட மொமெண்ட்ஸ் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ. போர்க்களம் ஃபைனல்ஸ் பார்க்கணும் ஆசையாக இருக்குன்னா YMSC சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபுட்பால் மக்கா பயோவில் லிங்க் இருக்குது, அங்கே டிக்கெட் ஃப்ரீ பாசஸ் கிடைக்கும். அப்படி நீங்கள் மறந்துட்டீங்க, அப்படி நீங்கள் டிக்கெட்ஸ் எடுக்க புக் பண்ண மறந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்டேடியம் வந்தீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் கிடைக்கும், இந்த டிக்கெட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வாங்க, எங்கள் YMSC சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ நாள் வந்து நீங்கள் YMSC வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 21st 6:00 சாட்டர்டே நம்ம நேரு ஸ்டேடியத்தில் இறுதிப் போட்டி நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து YMSC சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வா மக்கா, நம்ம கேம் பக்கா.